महावीर कर्णन महाभारत मिपेरिय कदानायगन कर्णने पोंद्र ओरु सूरनु दानवीरनु यारुमे कडैयादु अवरुक्कुल्ल इत्तना विशेषंगल इरुंदुम कूड दानवीर कर्णन तन्नुडैय अडैयाळत्तुक्काग तेडिक्किट्टे इरुंदार इळवरसी कुंती दान कर्णनुडैय उन्मयान ताय அவங்களுக்கு ஒரு வரத்தினால திருமணத்துக்கு முன்னாடியே சூரிய தேவனோட குழந்தைக்கு தாயாகிற ஒரு மிகப்பெரிய பாக்கியம் கிடைச்சது. கதாஜித், கர்ணா குழந்தையாக வந்ததில் உனக்கு சந்தோஷம் இல்லையா? திருமணத்துக்கு முன்னாடியே குழந்தை பெத்துக்கிறது தாய்மைக்கான வரம் கிடையாது. இது ஒரு சாபம். என்னால எப்படி கர்ணனை வளர்க்க முடியும்? என் மகன் பிறந்ததிலிருந்தே கவசம் மற்றும் குண்டலத்தோடு தான் இருக்கிறான். சூரிய தேவன் குந்தியை ஆஸ்வாசப்படுத்தி அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாரு. குந்தியோட இந்த அதிர்ஷ்டம் கர்ணனுக்கு ஒரு துரதிர்ஷ்டமா மாறிடுச்சு. ஜனங்களோட பேச்சுக்கு பயந்து குந்தி தன்னோட பையனை ஒரு பெட்டிக்குள்ள மறைச்சு வச்சு நதியில விட்டுட்டாங்க. பீஷ்ம பிதாமகனோட சாரதியான அதிரத்துக்கும் அப்புறம் அவரோட மனைவி ராதாக்கும் கர்ணன் அந்த பிரவகிக்கும் நதியில கிடைச்சாரு. அவரை அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அவங்க ரொம்பவே பாசமா கர்ணனை வளர்த்தாங்க. ராதா, இந்த குழந்தை இறைவன் நமக்கு கொடுத்த வரம். ஆமாங்க, இனிமே யாருமே என்ன குழந்தை பெத்துக்காதவன்னு சொல்ல மாட்டாங்க. இனியில இருந்து இவன் ராதாவோட பையன் ராதே. கர்ணனுக்கு சின்ன வயசுல இருந்தே வில்லம்புனா ரொம்பவே பிடிக்கும். ஏகலவியனை போலவே அவரு தனியாவே காட்டுக்குள்ள அம்பு விடுறத கத்துக்கிட்டாரு. காலம் கடந்து போக போக கர்ணன் ஒரு இளைஞனா மாறி வில்லம்பு வித்தையில திறமசாலி ஆயிட்டாரு. அப்புறம் அவரு ராஜபவனத்தோட போர் பூமிக்கு வந்து சேர்ந்தாரு. அங்க கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் நடுவுல யுத்த கலைக்கான போட்டி நடந்துட்டு இருந்தது. குருதேவா, நானும் இந்த போட்டியில பங்கு பெறலான்னு ஆசைப்படுறேன். நான் சூத்புத்திர கர்ணன், அர்ஜுன் கூட பிரதிஸ்பர்தா செய்ய வேண்டும். இந்த முடிவு முன்னதாகவே எடுக்கப்பட்டு விட்டது. விதிமுறைகளின்படி யுவராஜனோ அல்லது ஒரு நாட்டின் மன்னனோ தான் இந்த போட்டியில் பங்கு பெற முடியும். சாமானியனின் மகன் அல்ல. இவனுக்கு கீழ் ஒரு ராஜ்யம் இருந்தால் அர்ஜுனிடம் போட்டி போட நீங்கள் அனுமதிப்பீர்களா? இது எப்படி சாத்தியமாகும் துரியோதனா? சாத்தியமாகும் அர்ஜுன், ஏனென்றால் கர்ணனை என் நண்பனாக ஏற்றுக்கொள்ளப் போகிறேன். அவனுக்கு அங்க தேசத்தை பரிசீலித்து அதனுடைய ராஜாவாக அவன் முடிசூட்டப் போகிறான். துரியோதனன் கர்ணனை அங்க தேசத்தோட சிம்ஹாசனத்துல உட்கார வச்சு முறைப்படி கர்ணனை ஒரு அரசனாக்கினான். கர்ணன் அரசனானதுக்கு பிறகு அர்ஜுனனை வில்லம்பு போட்டிக்கு தூண்டினாரு. அர்ஜுனா, நான் அங்க தேசத்தின் மன்னன், நான் உன்னை போருக்கு அழைக்கிறேன். அர்ஜுனனும் கர்ணனோட போட்டிக்கு ஒத்துக்கிட்டாரு. அதற்கு பிறகு போர் பூமியில அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் நடுவுல வில்லம்புக்கான போட்டி, அதாவது வில்லம்புக்கான போரே தொடங்கியது. அர்ஜுனர் தன்னுடைய அம்புகள்லிருந்து வாயு அம்பு, அக்னி அம்பு, தண்ணீர் அம்பு, இப்படி ஒவ்வொன்னா எல்லா அம்புகளோட சக்தியையும் காமிச்சாரு. கர்ணனும் அர்ஜுனன் விடுற எல்லா சக்தி அம்புகளுக்கும் சரியான பதிலடி கொடுக்கறதுக்கு தயாராயிருந்தாரு. இதை பார்த்து கிருபாச்சாரியர் பயந்து போய் நடுவுல வந்து அவங்களோட போட்டியை நிறுத்திட்டாரு. கர்ணா நிப்பாட்டு, அர்ஜுன் நீயும் நிப்பாட்டு. இந்த போர்க்களத்தின் போக்கு சரியானதாக இல்லை. உண்மையான யுத்த களம் போல் செயல்படவில்லை. கிருபாச்சாரியரோட கட்டளையை மதிச்சு கர்ணனும் அர்ஜுனனும் ரெண்டு பேரும் சாந்தமாயிட்டாங்க. குரு துரோணர் கர்ணனுக்கு வில்லம்பு வித்தைய கத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனால கர்ணன் பரசுராமர் கிட்ட போனாரு. தன்னை தானே பிராமணன்னு சொல்லிக்கிட்டு அவரை நம்ப வச்சாரு. இப்படி கர்ணன் தனக்கு வில்லு வித்த கத்து கொடுக்கறதுக்கு பரசுராமரை ஒத்துக்க வச்சிட்டாரு. அன்னிலிருந்து பரசுராமர் கர்ணனுக்கு வில்லு வித்தைய கத்து கொடுக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் கர்ணனை ஒரு மிகப்பெரிய தனுர்தாரி ஆக்கினாரு. ஆனா சீக்கிரத்திலேயே கர்ணனுடைய ஏமாற்றம் தெரிய வந்துருச்சு. பரசுராமருக்கு கர்ணன் பிராமணன் கிடையாதுன்னு தெரிய வந்துருச்சு. அவரு பரசுராமரை ஏமாத்தி வில்லு வித்தைய கத்துக்கிட்டாரு. கர்ணா, நீ என்னை ஏமாற்றி விட்டாய், என்னிடம் பொய் கூறி விட்டாய். தனுர்வித்ய ரகசியம் உனக்கு தேவை என்பதற்காக என்னை ஏமாற்றி பொய் கூறி அந்த ரகசியத்தை வாங்கிவிட்டாய். உனக்கு தேவைப்படும் நேரத்தில் வித்யா வேலை செய்யாது. என்னுடைய வித்யா வைத்து உன்னை உன்னால் காப்பாற்றிக் கொள்ள முடியாது. மன்னித்து விடுங்கள் குருதேவ். பரசுராமர் கர்ணனுக்கு சாபத்தை விட்டு தன்னுடைய ஆசிரமத்திலிருந்து வெளியனுப்பி விட்டுட்டாரு.
இங்க இன்னொரு பக்கம் துரியோதனன் பாண்டவர்களை ஏமாத்தி அவங்கள ராஜ்யத்திலிருந்து வனவாசத்துக்கு அனுப்பி விட்டுட்டான். கர்ணன் தன்னுடைய வீரத்தோடவே தானம் செய்யறதுலையும் ரொம்பவே பிரபலமானவர். மகாபாரத யுத்தத்தின் அறிவிப்பு எல்லாரையும் ரொம்பவே கவலைப்பட வச்சது. மகாராணி குந்தி தேவியோட கவலையை நீக்கிறதுக்காக இந்திரதேவர் ஒரு யாஜகனா மாறி போர் ஆரம்பிக்கும் முன்னாடி கர்ணன் கிட்ட போனாரு. பிக்ஷாம் தேஹி. வணக்கம் இந்திரதேவா. ஒரு தந்தை அவன் மகனுடன் வந்து பிச்சை கேட்டுக்கொண்டான். கருணா, நீ வீரன் வள்ளல் மட்டுமல்ல பேரன்பு உடையவன். உனக்கு என்ன வேண்டும் என்பதை கேள். உனக்கு நான் என்ன சேவை செய்ய வேண்டும் என்பதை சொல். நீ அதை விரைவில் அறிந்து கொள்வாய். கவசம் மற்றும் குண்டலத்தை தானமாக பெறுவதற்கு நான் வந்திருக்கிறேன் என்பதை நீ அறிவாய். உன் மகன் அர்ஜுனனை காப்பாற்ற தந்திரமான வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படியென்றால் உன் குண்டலம் மற்றும் கவசத்தை எனக்கு தானமாக தரமாட்டாயா? தரமாட்டேன் என்று நான் சொல்லவில்லை. என்னிடம் தானம் கேட்டு வந்தவரை வெறும் கையில் அனுப்புவது எனக்கு வழக்கமில்லை. கர்ணன் திவ்ய கவச குண்டலங்களை தன்னுடைய உடம்பிலிருந்து பிச்செடுத்து தானமாட்டும் இந்திரதேவனுக்கு கொடுத்துட்டாரு. இந்த நிகழ்வுக்கு பிறகு மகாபாரதத்துக்கான போர் தொடங்கியது. கௌரவர்கள் அப்புறம் பாண்டவர்களோட சேனைகள் ஒருத்தரை ஒருத்தர் கொன்னுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அஸ்திர சஸ்திரங்களை விட்டாங்க. அம்புக்களின் மழையே பொழிஞ்சது. பெரிய பெரிய போர் வீரர்கள் எல்லாருமே இறந்து போனாங்க. இறுதியா குரு துரோணாச்சாரியர் இறந்ததுக்கு பிறகு மகாவீர கர்ணனை கௌரவர்களோட படதளபதி ஆக்கினாங்க. என் கோரிக்கை ஏற்று வந்ததுக்கு மகாராணி குந்தி அவர்களுக்கு வணக்கம். இந்த மகாராணிய அம்மானு எப்ப சொல்லுவ? என் மேல உனக்கு இருக்கிற வெறுப்பு நியாயமானதுதான். மகாராணி, இந்த அதிகாரத்தை இளம் வயதிலே என்னிடமிருந்து எடுத்து விட்டீர்களே. நீங்கள் இங்கு எதிர்க்கு வந்தீர்கள், அதை மட்டும் சொல்லுங்கள். நீ என்னோட மகன். பாண்டவர்களும் என்னோட மகன்கள் தான். என்னுடைய மகன்களோட எண்ணிக்கை குறைய கூடாதுன்னு நான் விரும்புறேன். கவலைப்படாதீங்க மகாராணி. இந்த மகா யுத்தத்துக்கு பிறகும் கூட உங்களுடைய 5 மகன்களும் இருப்பார்கள். பாண்டவர்களுடைய எண்ணிக்கை குறையாது. நான் அல்லது அர்ஜுன் உயிருடன் இருப்போம். எங்களுடைய 6 சகோதரர்களில் யாரோ ஒருவர் இறந்து விடுவார். சூரியோதயம் ஆனதுமே மகாபாரத யுத்தம் மறுபடியும் தொடங்கியது. மகாவீர கர்ணன் படதளபதியாயிருந்து அந்த போரை தலைமை தாங்கினாரு. 2 பக்கங்களோட சேனைகளும் ஒருத்தரை ஒருத்தர் தாக்கிக்கிட்டாங்க. உடைஞ்சு போன தேர்கள், இரத்தத்தால நிறைஞ்ச வாள்கள், காயப்பட்ட சேனைகளோட காட்சிகள் அந்த போர் பூமியை மிகவும் பயங்கரமா மாத்தியது. அர்ஜுனன் கௌரவர்களோட போர் செஞ்சுக்கிட்டே புயலை போல முன்னாடி போய்கிட்டே இருந்தாரு. அவரை நிறுத்துறதுக்காக கர்ணன் முன்னாடி வந்தாரு. கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் நடுவுல உயிருக்கே ஆபத்தான ஒரு பெரிய போர் நடந்தது. துரியோதனன் கர்ணன் கிட்ட வந்து அவரை அர்ஜுனனை கொல்ல சொல்லி தூண்டிக்கிட்டே இருந்தாரு. மித்ர கர்ணா, அர்ஜுன் உன் முன்னேதான் இருக்கிறான். அவனை கொன்று தீர்த்து விட்டு உன் சபதத்தை நிறைவேற்றிக்கொள். துரியோதனா, இன்றுதான் அர்ஜுனின் கடைசி நாள். இன்று சாயந்தரம் அர்ஜுனின் இறுதி சடங்கு. மகாராணி குந்தவி வீட்டில் போய் கண்ணீர் விடு. கருணா, யோதாஸ் வாயில் பேச மாட்டார்கள். அவர்கள் ஆயுதத்தால் தான் பேசுவார்கள். உன் வெற்றிக்காக நான் காத்து கொண்டு இருக்கிறேன். அர்ஜுனன் தன்னுடைய அம்புக்களால கர்ணனை தாக்க தொடங்கினாரு. துரியோதனன் மற்றவங்களோட போர் செய்யறதுக்காக போயிட்டான். அர்ஜுனனின் அம்பு மழையால கர்ணனின் தேர் சக்கரம் பூமியில இறங்கிடுச்சு. அதனால கர்ணன் அதை மேல தூக்க முயற்சி செஞ்சிட்டு இருந்தாரு. ஆனா அவரால் முடியல. இதனால அவர் பரசுராமர் கொடுத்த சக்திகளை ஸ்மரிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா அவருக்கு அந்த மந்திரம் ஞாபகமே வரல. அப்போதான் அவருக்கு பரசுராமர் கொடுத்த சாபம் ஞாபகம் வந்தது. கர்ணா, உனக்கு நான் சாபம் விடுகிறேன். நான் சொல்லி கொடுத்த எல்லா வித்யாக்களும் உன் மரண நேரத்தில் உன் நினைவில் எதுவுமே இருக்காது. வித்யாக்கள் எல்லாம் நீ மறந்து விடுவாய். அந்த வித்யாக்கள் உன் நினைவுக்கு திரும்ப வரவே வராது. என் வித்யாவை வைத்து உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ள முடியாது. கர்ணன் பரசுராமர் கொடுத்த சாபத்தை நினைச்சு ரொம்பவே நொந்து போயிட்டாரு. அவருடைய இந்த நிலைமை அர்ஜுனனுக்கு சாதகமா இருந்தது. அர்ஜுனன் தொடர்ந்து அம்புக்களால தாக்கியதால கர்ணன் காயமடைந்து போர் பூமியில விழுந்துட்டாரு. ஸ்ரீ கிருஷ்ணருடைய கட்டளையின்படி அர்ஜுனன் மகாசக்தி அம்ப வில்லுக்கு சந்திச்சு அதை கர்ணனை தாக்கிறதுக்காக விட்டாரு. இந்த சக்தி அம்புனால கர்ணன் இறந்து போயிட்டாரு. கர்ணனை போன்ற ஒரு மகாவீரன் வீர மரணத்தை அடைஞ்சிட்டாரு.
ஸ்ரீகிருஷ்ணரும் அர்ஜுனனும் தேர்ல இருந்து இறங்கி கர்ணனு கிட்ட வந்தாங்க. அர்ஜுனா, இந்த வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் எதிரிகள் இல்லாமல் போய்விடுவார்கள். நீ பெரிய மனதை வைத்து கர்ணனை மதித்து அவன் செய்த பாவங்களை மன்னித்துவிடு. அவன் ஆத்மா வீரசாந்தி அடையும். போரில் உயிரை விடுபவர்கள் உறுதியாக சொர்க்கத்தில் மோட்ச அதிகாரம் பெறுவார்கள். வானுலக தேவதைகள் சொர்க்கத்தில் மகாவீரன் கர்ணனுக்காக காத்து கொண்டிருப்பார்கள். கர்ணனின் உடம்பிலிருந்து அவரோட ஆன்மா வெளியில வந்தது. ஸ்ரீ கிருஷ்ணர் ஆசிர்வாதத்தை கொடுத்தாரு. தேவலோகத்திலிருந்து பூமழை பெய்ஞ்சது. அப்புறம் கர்ணனின் ஆன்மா ஆகாயத்தை நோக்கி சென்று விட்டது. அஹிராவன் அப்புறம் மகரத்வஜனோட பிரசங்கம் பாங்களா ராமாயணத்துல எழுதப்பட்டுள்ளது. அஹிராவன் இலங்கையின் அரசனான ராவணனின் தம்பி. அவன் பாதாளத்தின் அரசன். அவன் தேவி மகாமாயாவோட பரமபக்தன். மகரத்வஜன் என்றவர்தான் அஹிராவணனின் பாதாள லோகத்தோட துவாரபாலகன். மகரத்வஜனோட இடுப்புக்கு கீழே இருக்கிற பாகம் முதலையோடது, அப்புறம் இடுப்புக்கு மேல இருக்கிற பாகம் வானரனோடது. அஹிராவணன் ரகசியமா ஒரு சூழ்ச்சி செய்வதற்காக தன்னுடைய அண்ணன் ராவணனின் லங்கைக்கு போக நினைச்சான். அதனால அவன் மகரத்வஜனுக்கு இப்படி கட்டளையிட்டான். மகரத்வஜ், நான் பதாலோகத்து சுவாமி அஹிராவன். நான் உங்களை இங்க வர வைக்கிறேன். மகாராஜ், ஹைராவன் நீங்க என்ன சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? எனக்கு ரொம்ப முக்கியமான வேலையா என்னோட அண்ணன் ராவணன் கிட்ட லங்கைக்கு போயிட்டே இருக்க. அப்ப வரைக்கும் பாதாள லோகத்தை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது. நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. தெரியும், என்னோட நகரத்து முக்கிய துவார பாலகன் நீ. நான் சொல்ற வரைக்கும் காத்து கூட பாதாள லோகத்துக்கு வரவே முடியாது. மகரத்வஜனுடைய இந்த தன்னம்பிக்கையை பார்த்து அஹிராவணன் மிக்க மகிழ்ச்சி அடைந்தான். பிறகு அவன் இலங்கையை நோக்கி கிளம்பி போனான். மகரத்வஜன் பாதாள லோகத்தின் முக்கிய துவாரத்தை காவல் காத்து கொண்டிருந்தான். ஸ்ரீராமருடைய வானரப்படை ராவணனின் அகங்காரத்தை சுக்குநூறாக்கிவிட்டது. இலங்கை தோற்று போகிற நிலைமைக்கு வந்துவிட்டது. ராவணன் போர்ல தன்னுடைய தோல்வியை பார்த்து ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியை செய்தான். அதன்படி ராமரையும் லக்ஷ்மணரையும் கடத்திக்கிட்டு போயிட்டான். இந்த நிகழ்வை பார்த்து வானரப்படை ஆச்சரியப்பட்டது. அப்போ ராவணன் இதையே தன்னுடைய வெற்றியாக நினைத்து மிக்க மகிழ்ச்சி அடைந்தான். வானரப்படை எல்லாம் பக்கமும் ராமரையும் லக்ஷ்மணரையும் தேடிக்கொண்டிருந்தது. ஆனா அவங்களுக்கு ராமரும் லக்ஷ்மணரும் எங்கேயும் தென்படல. வானரப்படை ஆழ்ந்த சோகத்தில் முழுங்கி விட்டது. அப்பதான் ஒரு உளவாளி இப்படி சொன்னாரு. அஞ்சனி புத்திரா, ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். ராவணன் தம்பி அஹிராவன் யாருக்குமே தெரியாம இலங்கைக்கு வந்திருக்காங்க. அஹிராவன் இலங்கைக்கு வந்திருக்காங்களா? அப்படி என்றால் அவங்க என்னமோ பண்றாங்க. அஹிராவன் பாதாள லோகத்து ராஜா. அதோட அர்த்தம் நான் பாதாள லோகத்துக்கு போயாகணும். நான் சந்தேகம் படல, நம்பிக்கையோட இருக்கேன். ராவணன் ராமரை லக்ஷ்மணரை பாதாள உலகத்துலதான் அவங்க ஒளிச்சு வச்சிருக்கணும். நான் என்னோட பிரபு ஸ்ரீராமர லக்ஷ்மணரை கூட்டிட்டு வர்றதுக்கு பாதாள லோகத்துக்கு போறேன். ஜெய் ஸ்ரீராம். அஹிராவணன் பாதாள லோகத்தில் தேவி மகாமாயாக்கு பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தான். ஹே தேவி மகாமாயா, நான் உன்னோட பரம பக்தன். பாதாள லோகத்தில் ஏன் கூடவ உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கு. இந்த நேரத்துல இலங்கையில யுத்தம் நடக்குது. என்னோட அண்ணன் ராவணன் கஷ்டத்துல இருக்கான். ஆகையால் நான் தான் அவங்களுடைய எதிரி ராமபுர லக்ஷ்மணனை கடத்திட்டு வந்து பாதாள லோகத்தில் ஒளிச்சு வச்சிருக்க. சூரியோதயம் முன்னாடி ராமபுர லக்ஷ்மணனை நான் பலி கொடுத்து உங்களை குளிர வைக்க போறேன். ஜெய் தேவி மகாமாயா. அஹிராவணன் தேவி மகாமாயாக்கு பூஜை செஞ்சுட்டு அந்த கோயில்ல இருந்து வெளியில வந்துட்டான். மகரத்வஜன் அஹிராவணனின் சூழ்ச்சியை தெரிந்து கொண்டு மிகவும் மகிழ்ச்சியோடு இப்படி சொன்னா. மகாராஜா, நீங்க லங்காதிபதி ராவணனுக்கு வெற்றியோட வழிய காட்டிருக்கீங்க. ராமபுர லக்ஷ்மணனை பாதாள லோகத்துக்கு நான் கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன். அவங்கள பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது. பாதாள உலகத்தை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்கணும்னா 7 ஜென்மம் வேணும். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. மகரத்வஜன் பாதாள லோகத்தின் துவாரத்தை ஜாகிரதையாக பாதுகாத்து கொண்டிருந்தான். ஆஞ்சநேயர் ராமரையும் லக்ஷ்மணரையும் தேடிக்கிட்டே பாதாள லோகத்துக்கு வந்து சேர்ந்தாரு.
அகிராவணனின் பாதாள லோகத்தை பார்த்து ஆஞ்சநேயர் ஆச்சரியப்பட்டு தனது மனதுக்குள் இப்படி நினைத்துக் கொண்டாரு. ஆகாயத்தில் இந்திரனின் மகள், பூமியில் ராஜர் ஆழ்வது நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா பாதாள உலகம் மாதிரி அழகான நகரம் எப்பவுமே பார்க்கல. இது கண்டிப்பாக அகிராவணனின் அற்புதம். நான் இப்போ என் பிரபுவை தேடி ஆகணும். ஜெய் ஸ்ரீராம். ஆஞ்சநேயர் ஜெய் ஸ்ரீராம்ட்டு கோஷம் போட்டுக்கிட்டே ராமரையும் லக்ஷ்மணரையும் தேடிக்கொண்டிருந்தாரு. ஜெய் ஸ்ரீராம் என்கிற இந்த வார்த்தை பாதாள லோகத்தில் ஒலிச்சது. இதை கேட்டதும் மகரத்வஜன் விழிப்புடன் அங்கே இங்கேன எல்லாம் பக்கமும் பார்த்தான். பாதாள லோகத்தில் ஜெய் ஸ்ரீராம்ங்கிற குரலா? இது என்னோட பிரம்மையா? ஆஞ்சநேயர் திடீரென மகரத்வஜனுக்கு முன்னாடி வந்து இப்படி சொன்னாரு. பிரம்ம இல்ல, அதான் உண்மை. ஜெய் ஸ்ரீராம். யார் நீ? அத நான் உன்கிட்டதான் கேட்கணும். நீ யாரு? என்னோட பேரு மகரத்வாஜ். நான் வீர ஹனுமானின் மகன். நீ ஹனுமானின் மகனா? அது எப்படி முடியும்? அசம்பவ். ஏன், உன்னால நம்ப முடியலையா? நீ ஹனுமானின் மகன். அப்படி என்றால் என்னோட மகன் உங்களோட மகனா? ஆமா மகரத்வாஜ், நான் தான் ஹனுமான். நான் பால பிரம்மச்சாரி. நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கல. எனக்கு பொண்டாட்டி இல்ல. அப்படி இருக்கும்போது எப்படி மகனாக இருக்க முடியும்? மகரத்வஜன் ஆஞ்சநேயரின் ஆர்வத்தை சாந்தப்படுத்துவதற்காக அவர்கிட்ட தன்னுடைய பிறப்பை பற்றி சொன்னான். அவன் இத பத்தி தன்னுடைய அம்மா கிட்ட இருந்து கேள்விப்பட்டான். அது என்னன்னா, ஆஞ்சநேயர் தன் வாளால் இலங்கையை எரித்து கொண்டிருக்கும் பொழுது அவரது உடம்பின் உஷ்ணம் அதிகரித்தது. அந்த நெருப்புக்கு நடுவுல இருக்கிறதுனால ஆஞ்சநேயரின் உடம்பு வேர்வையால நினைந்து விட்டது. உடம்பின் உஷ்ணம் ஏறிக்கொண்டே இருக்கிறதுனால ஆஞ்சநேயருக்கு கஷ்டமாக இருந்தது. அதனால அவர் தனது உடம்பை குளிர வைக்கிறதுக்காக கடல் தண்ணீருக்குள்ள போய் தன் வாலின் நெருப்பை அணைத்தாரு. இப்படி செஞ்சிட்டு இருக்கும் போது அவருடைய ஒரு வேர்வை துளி அந்த கடல் தண்ணீருக்குள் விழுந்தது. பிறகு அந்த துளி ஒரு பெண் முதலையின் வாய்க்குள் நுழைந்தது. இந்த ஒரு வேர்வை துளியின் காரணத்தினால அந்த பெண் முதலை கர்ப்பமானது. இது நடந்த சில மாதங்களுக்கு பிறகு அந்த முதலைக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைதான் மகரத்வஜன். மகரத்வஜனுடைய இந்த பிறப்பின் ரகசியத்தை கேட்டதும் ஆஞ்சநேயர் அதிர்ச்சியானாரு. அவருக்கு மகரத்வஜனை தன் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள வேண்டியதாகிவிட்டது. மகரத்வஜா, நான் இப்போ நம்புகிறேன். நீ என்னோட மகன்தான். அப்பா, உங்களை சந்தித்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். மகனே மகரத்வஜா, நான் இங்க என்னோட பிரபு ஸ்ரீராமன லக்ஷ்மணனை தேடி வந்திருக்கேன். நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. அப்படி என்றால் நீ ராமரை லக்ஷ்மணரை பத்தி தெரியுமா? ஹா, தெரியும். என்னோட மகாராஜன் ஹைராவன் பாதாள உலகத்துல ஒளிச்சு வச்சிருக்காங்க. நேரத்தை வீணாக்காமல் அவங்க கிட்ட என்ன கொண்டுட்டு போ. என்ன மன்னிச்சிருங்க, உங்களை அவங்கள சந்திக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். ஏன், என்னோட மகாராஜா அஹிராவன் எனக்கு கட்டளைய கொடுத்திருக்காங்க. ராவணபுரம் அஹிராவன் அதர்மத்தில் இருக்காங்க. என்னோட பிரபு ஸ்ரீராமன் தர்மத்தில் இருக்காங்க. தயவு செஞ்சு சரணத்தில் வா, உன் வாழ்க்கை முழுமையாகும். இல்ல தந்தையே, நான் என்னோட வாக்கை காப்பாத்தி ஆகணும். அப்படி என்றால் என்னுடன் யுத்தம் செய். கண்டிப்பாக. ஆஞ்சநேயர் கோபம் கொண்டு மகரத்வஜனை தாக்க ஆரம்பித்தார். அவரது இரண்டு பேருக்கு நடுவுல மிகப்பெரிய போரே நடந்து கொண்டிருந்தது. இறுதியாக ஆஞ்சநேயர் மகரத்வஜனை தோக்கடித்து விட்டு அவர் மகரத்வஜனை தனது வாலில் சுற்றிவிட்டு பந்தித்தாரு. மகரத்வாஜ், நீ இப்போ என்னோட அடிமை. சீக்கிரமா பிரபு ராமரிடம் என்னை கொண்டு போ. மகரத்வஜன் ரொம்பவே பயந்து போய் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கிட்ட அந்த ரகசிய இடத்தை பத்தி சொல்லிட்டான். அந்த இடத்துலதான் அகிராவணன் ராமரையும் லட்சுமணனையும் அடைச்சு வச்சான். ஆஞ்சநேயர் மகரத்வஜனை தனது வாலில் கட்டிவிட்டு எங்கேயும் நிற்காமல் அந்த இடத்துக்கு வந்தடைந்தார். ராமர் அப்புறம் லக்ஷ்மணரின் கட்டுக்களை அறுத்துவிட்டு அவங்க ரெண்டு பேரையும் அகிராவணனின் சிறையிலிருந்து விடுவித்தார். ஹனுமான், உன்னோட வீரத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தேன். நீ ராவணன் அகிராவன் ரெண்டு பேரையும் நீ தோக்கடிச்சிட்ட. ஹனுமான், உங்க வாழல யார கட்டிருக்கீங்க? சகோதரா லக்ஷ்மண், இவன் என்னோட மகன் மகரத்வஜ். உன்னோட மகன் மகரத்வஜா? அப்படியென்றால் ஏன் கட்டி போட்டு வச்சிருக்க? பிரபுராம்,
ना தெரியாமல் அஹிராவன் போல அதர்மி சேவகனாய் மாறிவிட்டேன். இப்போ நீ தர்மத்தை கடைபிடிக்கலா இல்ல? ஆமா லட்சுமணரே, இப்போ எனக்கு தர்மம் அறிந்தது. ஹனுமான், உன்னோட மகனை நீ விட்டு விடு. ஆகட்டும் பிரபு. மகர்த்வாஜ், யுத்தத்தில் ராவணன் தவிர ஹை ராவன் கூட நாசமாவான். நீ இங்க சாமியாவேன். பாதாள லோகத்தி ராஜாவாகி ஆசிர்வாதத்துடன் நான் உனக்கு வெற்றி பொட்டை வைக்கிறேன். ஸ்ரீராமர் மகரத்வஜனுக்கு மண்ணால திலகத்தை சூட்டினாரு. மகரத்வஜன் ராமலக்ஷ்மணரின் காலில் விழுந்து ஆசிர்வாதத்தை பெற்று ஆஞ்சநேயரை கட்டி அணைத்து கொண்டான். பிறகு ராமலக்ஷ்மண ஹனுமாரோட சேர்ந்து மகரத்வஜனோ இலங்கையை நோக்கி கிளம்பினான். இவ்வாறு ஸ்ரீராமச்சந்திர பிரபுவின் பாதஸ்பர்சையால அந்த முழு பாதாள லோகமும் ஸ்ரீராமமயமாக மாறி பிரகாசமாக ஒளித்தது. ஹோலி பண்டிகையை வைதிக காலத்துல நமாத்ரேஷ்டின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த காலத்துல கொண்டாடுற ஹோலி ஹோலிகாக்கு சம்பந்தப்பட்டது. அவ அரக்கன் ஹிரண்யகசிப்புவோட தங்கச்சி. அரக்கன் ஹிரண்யகசிப்பு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை அழிக்கணும்னு சபதத்தை எடுத்துக்கிட்டான். விஷ்ணு எனக்கு பரம எதிரி 100 வருஷமா. அந்த விஷ்ணுவை நாசமாக்கி நானே கடவுளாக போற. தந்தையே, நீங்க மகாவிஷ்ணுவை அவமானப்படுத்துறீங்க. பிரஹலாதா, நீ விஷ்ணுவை வணங்கி உங்க அப்பாவை அவமானம் படுத்துற. பிரஹலாதன் தன்னோட அப்பாக்கு தர்மத்தை பத்தி உபதேசிச்சு கிளம்பி போயிட்டான். பிரஹலாதனோட இந்த விஷ்ணு பக்திய பார்த்து ஹிரண்யகசிப்புக்கு ரொம்ப கோபம் வந்தது. ஹிரண்யகசிப்புவோட படதளபதியான அரக்கன் பிராணதந்தா ஹிரண்யகசிப்புவோட கோவத்தை இன்னமும் தூண்டி விடுற மாதிரி இப்படி சொன்னான். மகாராஜா, பிரஹலாதோட இந்த துரோகத்தை நாம முறியடிக்கணும். இல்லனா ஜனங்க உங்களை பார்த்து சிரிப்பாங்க. என்ன மட்டும்தான் கடவுளா பாக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு மரணம்தான். ஹிரண்யகசிப்பு பிரஹலாதன் மேல கொடுமைகளை செஞ்சு ரொம்பவே பயம்பூத்திக்கிட்டு இருந்தான். ஆனா பிரஹலாதன் ஹிரண்யகசிப்புவை கடவுளா ஏத்துக்கல. காலம் போக போக ஹிரண்யகசிப்புவோட கொடுமைகள் கூடிக்கிட்டே போச்சு. அவன் பிரஹலாதனை ஒரு பெரிய மலையிலிருந்து தள்ளி விட்டுட்டான். நதியில முழுக வச்சான். ஆனா எல்லா வாட்டியும் தோத்து போயிட்டே இருந்தான். பகவான் விஷ்ணு தன்னோட பக்தன் பிரஹலாதனை எல்லா விதமாவும் காப்பாத்திக்கிட்டு இருந்தாரு. பிரஹலாதன் பகவான் விஷ்ணுவுக்கு நன்றி கடனோட இருந்து அவரோட நாமத்தையே ஜபிச்சுக்கிட்டு இருந்தான். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹ. இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக தேவர்ஷி நாரதர் பிரம்மதேவர்கிட்ட வந்து இப்படி சொன்னாரு. நாராயண நாராயண, வணக்கம் தந்தையே. நல்லதே நடக்கும். பிரம்மதேவா, பக்த பிரஹலாதோட நன்மை பத்தி நான் யோசிக்கிறேன். ஹிரண்யகசபு மகனுக்கு எதிரியாகிவிட்டான். தாங்கள் கொடுத்த அந்த வரத்தால தானே கடவுள் என்று நினைக்கிறான். தான் அமரன் என்று எல்லா ராட்சசன் தப்பாக யோசிப்பார். அதே அவங்களுடைய நாசத்துக்கு காரணமாகும். அப்படி என்றால் அவருடைய நாசத்துக்கு நேரம் வந்தாச்சா? ஆம், ஹிரண்யகசிபு நரசிம்மனால வதைக்கப்படுவான். நாராயண நாராயண. பிரஹலாதனோட விஷ்ணு பக்தி நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போச்சு. ஹிரண்யகசிப்புவோட தங்கச்சி ஹோலிகா ஒரு விசித்திரமான உபாயத்தை சொல்றதுக்காக ஹிரண்யகசிப்பு கிட்ட வந்தா. சகோதரி ஹோலிகா, அசுர் மகளுக்கு நான் உன்னை வரவேற்கிறேன். சகோதரா ஹிரண்யகசிப்பா, நான் உங்க பிரச்சனைக்கான தீர்வை எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். அப்படி என்றால் பிரஹலாதவ கொல்றதுக்கு உம்மிடம் வழி இருக்கிறதா? ஆமா சகோதரா, என்கிட்ட ஒரு அதிசய ஆடை இருக்குன்ட்டு உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே. நான் அந்த ஆடைய போட்டுக்கிட்டா எனக்கு சாவே இருக்காதுன்ட்டு உங்களுக்கு தெரியும் இல்ல? ஹா ஹோலிகா, அந்த அதிசயத்தாள் நெருப்பால உன்னை ரட்சிக்கும். நான் அந்த தெய்வீக ஆடைய போட்டுக்கிட்டு ஒரு நெருப்பு குண்டத்துல உக்காந்துருவேன். அப்புறம் பிரஹலாதனை நான் என்னோட மடியில உட்கார வச்சுப்பேன். அந்த அக்னி பிரஹலாதனை கொன்று விடும். அப்புறம் உங்களுக்கு இந்த பிரச்சனையே இருக்காது. நானும் உயிரோட தான் இருப்பேன். ஹோலிகாவோட இந்த உபாயத்தை கேட்டு ஹிரண்யகசிப்பு ரொம்ப சந்தோஷப்பட்டான். சேனாதிபதி பிராணஹந்தா, ஒரு பெரிய அக்னி குண்டத்தை ஏற்பாடு பண்ணுங்க. அப்படியே ஆகட்டும். அடுத்த நாளே ஒரு பெரிய அக்னி குண்டத்தை ஏற்பாடு செஞ்சாங்க. ஹோலிகா தன்னுடைய தெய்வீக ஆடையை அணிஞ்சுக்கிட்டு வந்தா.
மகனே பிரஹலாதா, அப்பாவாக உனக்கு நான் கட்டளைய விதிக்கிறேன். விஷ்ணுவோட பக்திய விட்டு என்ன வணங்க நீ ஆரம்பி, நான் உனக்கு உயிர்ப்பிச்சை தருகிறேன். மன்னியுங்கள் தந்தையே, நான் என்னோட விஷ்ணு பக்திய விடவே முடியாது. அப்படியென்றால் உயிர் விட தயாராகு. ஹோலிகா ஹிரண்யகசிப்புவோட சேர்ந்து தன்னுடைய அதிசய ஆடைய போட்டுக்கிட்டு அந்த பெரிய அக்னி குண்டத்துக்கிட்ட வந்தா. அரக்க சேனைகள் பிரஹலாதனை ஹோலிகா கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. தந்தையே, நீங்க செய்ய போற இந்த பாவத்திலிருந்து நான் உங்களை விடுவிச்சிடுறேன். பகவான் விஷ்ணு உங்களை மன்னிப்பாரு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹ. ஹோலிகா தன்னுடைய அதிசய ஆடைய போட்டுக்கிட்டு பிரஹலாதனை மடியில உட்கார வச்சுக்கிட்டு அக்னி குண்டத்துல உட்காந்துட்டா. பிரஹலாதன் பகவான் விஷ்ணு நாமத்தையே ஜபிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போதான் அந்த இடத்துல ஸ்ரீ மகாவிஷ்ணு தோன்றி பிரஹலாதனுக்கு மட்டுமே காட்சி அளித்தாரு. அவரோட கைகள்லிருந்து ஒரு தெய்வீக ஒளி வந்தது. இதனால பலமா காத்து வீசியது. இந்த பலமான காத்துனால ஹோலிகாவோட தெய்வீகமான ஆடை ஹோலிகாவோட உடம்பிலிருந்து பறந்து போய் பிரஹலாதன் மேல விழுந்துருச்சு. சகோதரா ஹிரண்யகசியப்பு, சகோதரா ஹிரண்யகசியப்பு, என்ன காப்பாற்றுங்கள், இந்த நெருப்பு என்ன எரிச்சுக்கிட்டு இருக்கு. சகோதரி ஹோலிகா, நம்மளை ஏமாத்தி விட்டார்கள். ஹோலிகா அக்னி குண்டத்துல எரிஞ்சு சாம்பலாயிட்டா. இப்படி பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தன்னுடைய லீலைகளால பிரஹலாதனோட உயிரை காப்பாத்திட்டாரு. பிரஹலாதன் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பக்தியோட வணங்கினான். பகவான் விஷ்ணு பிரஹலாதனுக்கு ஆசிர்வாதத்தை கொடுத்து மறைஞ்சு போயிட்டாரு. பகவான் விஷ்ணுவோட இந்த லீலையை பார்த்து பிரம்மர்ஷி நாரதர் மறுபடியும் பிரம்மதேவர்கிட்ட வந்தாரு. நாராயண நாராயண, பிரம்மதேவா, கடவுள் விஷ்ணுவின் லீலையை பார்த்து ஹிரண்யகசிபு தன்னுடைய தோல்வியை ஒற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை நாரதா, ஹிரண்யகசிபு அவ்வளோ சீக்கிரமா கடவுள் விஷ்ணுவை வணங்கவே மாட்டார். அப்படியென்றால் பிரஹலாதாவுக்கு இன்னும் கஷ்டத்தை கொடுப்பாங்களா? ஹா நாரதா, பிரஹலாதாவோட உயிரை காப்பாத்த கடவுள் நரசிம்மனோட அவதாரத்தை எடுப்பார். ஹிரண்யகசியப்பு பிரஹலாதனை ஒரு தூணுக்கு கட்டி விட்டுட்டு பிரஹலாதனை தன்னுடைய கதையால அடிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போதான் திடீர்னு அந்த தூணு உடஞ்சு போய் அந்த தூணுக்குள்ளிருந்து ஸ்ரீ மகாவிஷ்ணுவோட ஒரு அவதாரமான லக்ஷ்மி நரசிம்மர் தோன்றினாரு. ஹிரண்யகசியப்புக்கும் அப்புறம் பகவான் நரசிம்மருக்கும் நடுவுல மிகப்பெரிய போரே நடந்தது. இறுதியா பகவான் லக்ஷ்மி நரசிம்மர் ஹிரண்யகசியப்புவை அந்த மாளிகையோட வாசப்படி கிட்ட கூட்டிட்டு போய் இப்படி சொன்னாரு. ஹிரண்யகசப், உன்னோட அத்தியாச்சாரம் என்னோட உருவத்துக்கு காரணமாச்சு. பிரம்மன் கிட்ட வரமா நீ என்ன கேட்டாய்? உன்னோட சாவு மனுஷனால இல்ல, மிருகத்தால இல்ல, பகல்ல இல்ல, இருட்டுல இல்ல, அரண்மனை இல்ல, வெளியே இல்ல, அஸ்திரத்தால இல்ல, ஆயுதமால இல்ல, என்னோட நரசிம்ம அவதாரத்துல பிரம்மன் சொன்ன மாதிரியே உன்னோட சாவு உண்டாகும். நான் மனுஷன் இல்ல, நான் மிருகம் இல்ல, இது பகல் இல்ல, இருட்டல்ல, அரண்மனைக்கு உள்ள இல்ல, வெளிய கூட இல்ல, நான் உன்னை ஆயுதத்தால கொல்லவே மாட்டேன். பகவான் லக்ஷ்மி நரசிம்ஹர் தன்னுடைய நகங்களால ஹிரண்யகசியப்புவோட நெஞ்ச கிழிச்சிட்டாரு. ஹிரண்யகசியப்புவோட உடம்பிலிருந்து ரத்தம் வழிஞ்சுக்கிட்டே இருந்தது. அப்புறம் அவன் இறந்து போயிட்டான். பகவான் லக்ஷ்மி நரசிம்ஹரோட கோபத்தை சாந்தப்படுத்துவதற்காக பிரஹலாதன் விஷ்ணு ஸ்துதிய செய்ய ஆரம்பிச்சான். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹ. பக்த பிரஹலாதனோட இந்த பக்தியை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து பகவான் லக்ஷ்மி நரசிம்ஹரோட கோபம் சாந்தமடைஞ்சது. பக்த பிரஹலாதா, இந்த வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் இந்த பரம்பரை இருந்து கொண்டேதான் இருக்கும். இந்த வாழ்க்கையில் காமம், குரோதம், மோகம், லோபம், அகங்காரம் கண்டிப்பாக இருக்கும். வாழ்க்கையில் நல்லதுக்கு மட்டும்தான் நேரம் இருக்கும். அதர்மம் தர்மத்தை வெல்லவே முடியாது. ஹிரண்யகசிபு மாதிரி இந்த வதத்தை பிரஹலாத மாதிரி ஒரு பக்தனை பார்க்கவே முடியாது. பக்த பிரஹலாதன் ஸ்ரீ மகாலட்சுமி நரசிம்ஹரை பக்தியோட வணங்கினான். பகவான் லக்ஷ்மி நரசிம்ஹர் பிரஹலாதனுக்கு ஆசிர்வாதத்தை கொடுத்து மறைஞ்சு போயிட்டாரு. ஹோலி வண்ணங்களால கொண்டாடுங்கள், ஹோலியோட பண்டிகையை கொண்டாடுங்க, பக்தியோட உற்சாகத்தை எழுப்புங்கள்,
எல்லோரும் அன்போடு இருங்கள். இப்படிப்பட்ட பக்தி கதைகளை நீங்க ஆர்டிசி டிவைன் ஸ்டோரிஸ்ல பாருங்க. லைக், கமெண்ட்ஸ் அப்புறம் சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்தி பிரச்சாரத்துல ஒத்துழையுங்கள்.